சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த ஒன்று இன்று நடக்கப் போகிறது. ஆம் செல்வமே, நிச்சயமாக நடக்கும். நீ இன்று வரை நடக்குமோ நடக்காதோ என்று தவித்துக் கொண்டிருந்த விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும் தங்கமே. பல நாட்கள் வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல் தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது. இவ்விதமாக இழுத்துக்கொண்டே போவது நல்லதல்ல என்று நினைத்து என் பாதத்தில் விழுந்து வேண்டினாய். இதோ அது நிறைவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கை பொறுமை என்பதை உன் கைக்குள் பொக்கிசமாக வைத்துக்கொள். பொறுமையாக என்பது பொறு அடிமையாக இருப்பதல்ல, அமைதியாகவும் இருப்பதல்ல. விருப்பத்திற்கு மாறான சில விஷயங்களை எதிர்கொள்ள நேரும் போது அதை சகித்து கொண்டிருக்கும் தன்மைக்குத்தான் பொறுமைன்னு பெயர். பொறுமையை வளர்த்து என்னிடம் பிரார்த்தனை செய். இது உன் மன வலியை அதிகமாக்கி உனது சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். முதல்ல தைரியத்தை கடைப்பிடி. எந்த வேலையும் சுலபமாக முடிந்துவிடும். துணிவே வாழ்வின் துணை என்பதுதான் உனக்கு தெரியாதா என்ன? எனவே தைரியத்தை வளர்த்துக்கொள். சுயநலமற்று இருந்தால் இன்பம் மட்டுமே கிடைக்கும், துக்கமும் உன்னை நெருங்காது. தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்பட வந்துள்ளது என்று ஏற்றுக்கொள் தங்கமே. தோல்வி தோல்வி என நினைத்து கொண்டு காலத்தை கடத்தாதே. நீ ஜெயிக்கப் போகிறாய். இன்ப அதிர்ச்சி உனக்கு காத்திருக்கு தங்கமே. உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும் கொண்ட சோதனை காலம் முடிந்து விட்டது. வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் அது பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பும் அளவுக்கோ அல்ல. இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. கஷ்டங்களோ நஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழியே எதுவோ அதுவே வழியில் திரும்பத்தான் செய்யும். நீ எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே வெளிப்படுத்து. உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என வருந்தாதே. உயிருக்கு உயிராய் நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என எனக்கு தெரியுமே. வாழ்க்கையின் பக்குவத்தை முழுமையாக நீ அறிய வேண்டும். நீ பயணிக்கும் பாதையில் என் துணை நிச்சயமாக இருக்கும். ஆனால் வழியில் நிறைய முட்களும் இருக்கும். நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும். காயம் வழியை உண்டாக்கும். ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்துவிட்டு தொடர்ந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும். பார், நிச்சயமாக இன்று உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே. அதை நல்லதாக நடத்தி காட்டுவேன் நான். தடைகளை எல்லாம் தகர்த்து வெற்றி அடையப் போகிறாய். நீ கவலைப்பட்டது அனைத்தும் போதும். இனி என்ன ஆசையால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. உன் இல்லத்திற்கு நான் வந்து கொடுக்கப்படும் வெகுமதி கோடி கோடியாக இருக்கப் போகிறது. ஒன்று மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ. வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் நம்மை சிறுமைப்படுத்தப் போவதில்லை. எஞ்சி இருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் என்பது நமக்கே தெரியாது. மன்னிப்பு கேட்பவன் மனிதன் என்றால் மன்னிப்பவன் மா மனிதன், மிகப்பெரிய மனிதன், மகா மனிதன் தங்கமே. நீ செய்யும் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தவறாக தோன்றினாலோ அல்லது தவறு என்று உன் மனதில் சிறிய எண்ணம் தோன்றினாலோ மன்னிப்பை கேட்டுவிடு. அதற்காக உன்னிடம் தவறு இல்லாத போது மன்னிப்பு கேள் என்று நிச்சயமாக நான் ஒருபோதும் கூற மாட்டேன். உன் தனித்துவம் ஒன்றே உன் அடையாளம். உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய அதுதான் உதவும். உயர்ந்த இடத்திற்கு வரக்கூட அதுதான் உதவும் தங்கமே. உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவிக்கும் போது நீ வருத்தப்படாதே. அவர்களை, உன் கர்மாக்களை, பாவங்களை உண்டும் அனுபவித்தும் உன்னை விடுதலை செய்கிறார்கள். நீ பொறுமையாக அனைத்தும் நீ விரும்பியபடி நடக்கும். உனக்கான நன்மைகளை நான் நிச்சயமாக தருவேன். இன்று பார், நிச்சயம் உனக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள். எப்போது உண்மையான பக்தியை என் மீது வைத்து விட்டாயோ அப்போதே நான் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேனே. அந்த நாட்களை நினைத்து பார். மிக தீவிரமான அன்புடன் என்னுள் ஐக்கியமாகி இருந்தாய். இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களில் உனது எண்ணங்கள் விருப்பத்திற்கு மாறாக மாறியது. உண்மைதானே? இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியை போல் நடந்து கொண்டாய். என்னுடைய பிடியில் இருந்து எவரும் விலக முடியாது. உன்னை பலமுறை ஆபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் உன்னை நான் காப்பாற்றி உள்ளேன். என்னை நீ நிராகரித்து விடாதே. உன்னோடுதான் நான் இருக்கிறேன். மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பல முறை பாதை மாறிப்போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டுதான் உள்ளேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் கடினமாக அனுபவித்தாய் என்று எனக்கு தெரியும். ஒரு முடிவு இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனை முன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது.
எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நிச்சயமாக உன் சாயப்பா வழி நடத்துவேன். இது நூற்றுக்கு நூறு உண்மை. நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உன் எண்ணங்களையும் தலையெழுத்தையும் மாற்றிவிட்டு பல வருடங்கள் ஆகிறது. பாவங்களை மன்னித்து உனக்கு புது வழியை நான் காட்டப்போகிறேன், புது வாழ்க்கை தரப்போகிறேன். விரைவில் நல்ல செய்தியோடு வந்து சேரும் தங்கமே. அதுவரை நம்பிக்கை பொறுமையோடு இரு. நல்லதை நினைத்து நல்லதை செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்காது. நீ நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாய். உன் எண்ணம் தூய்மையாக இருக்கும்படி நீ நடந்து கொள்கிறாய். நான் பார்த்து கொண்டுதானே நிற்கிறேன். அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமும் வரவே வராது. நிச்சயம் நீ மகிழ்ச்சியாகத்தான் வாழப்போகிறாய். மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய். இந்த நல்ல மனதிற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷம்தான் கிடைக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிறாய். கவலையை மறந்துவிடு. யாரை பற்றியும் கவலைப்படாதே. உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றி மட்டுமே நீ யோசி. உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்துவிடாதே. யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சி பயந்து உன் வாழ்க்கையை நரகமாக்கி கொள்ளக்கூடாது ஒருபோதும். எந்த அளவுக்கு யாருக்கு விட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு கொடுத்தால் போதும். ஏமாளியாக வாழ்ந்து விடாதே. சமாளிக்கும் திறமையை வளர்த்துக்கொள். உன் எதிர்காலம் இரட்டிப்பான மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறது. தானாக நல்ல விஷயங்கள் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக தேடி வரும். நீண்ட காலமாக நீ எதற்கு பிரார்த்தனை பண்றியோ அதை நிறைவேற்றி உன் முகத்தில் சிரிப்பை, அந்த மகிழ்ச்சி தருணத்தை உண்டாக்கப் போகிறேன். பார், பொறுத்திருந்து பார். வாழ்க்கையில் நீ பிரச்சனையை பார்த்து ஓடணும்னு நினைக்கிறாய். ஆனால் நீ ஏன் அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடணும்னு நினைக்க மாட்டேங்கிறாய்? எதிர்த்துத்தான் போராடேன். உன் சாயப்பா சொல்வதை கேள். நான் சொல்வதை கேள் தங்கமே. உடனடியாக எதிர்த்து போராடு. துணிந்து நில். வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொற்று போயிட்டோங்கிற குறுகிய நிலைக்கு உன் மனம் போயிடவே கூடாது. வாழ்க்கையில் வெற்றி தோல்வது வந்து போவது சகஜம்தான். நீ எந்த காரணத்தை கொண்டும் எடுக்கும் முயற்சிகளை கைவிடக்கூடாது. முயற்சி செய், முயற்சி மட்டுமே செய். உன் கூட நான் இருக்கிறேன், உன் சாயப்பா நான் இருக்கிறேன். திடீரென்று உனக்கு ஒரு அற்புதமான திருப்பம் வரும், நிச்சயமாக வரும். எதிர்பார்த்த தகவல் வரும், எதிர்பாராத நிகழ்வும் நடக்கும். அது நல்லதாகத்தான் இருக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இரு. எல்லாத்துக்கும் நேரம் காலம் தேவை. உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். கலங்கக்கூடாது. உன் உள்ளத்தில் இனி நிம்மதி பிறக்கப் போகிறது. நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் தங்கமே. நீ நினைத்த வாழ்க்கை அமையப் போகிறது. உன் வாழ்க்கை வளமாகப் போகிறது, ஜொலிக்கப் போகிறது, அற்புதமாக இருக்கப் போகிறது. அதிசயங்கள் தரும் நாளாக இன்று இருக்கும் தங்கமே. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.